ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம ராக் நடிச்ச அஞ்சு ஹாலிவுட் டப்பிங் மூவி தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி நேம் என்னென்னா ஜுமான்ஜி வெல்கம் டு த ஜங்கல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2017 தான் அங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மூவி உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் ஜான்சன், கெவின் ஹார்ட் போன்ற பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா காமெடிக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம கெவின் ஹார்ட் தான் இதில் செம்மையாக காமெடி போட்டு தாக்கியிருப்பார். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஜுமான்ஜி இது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிந்தாங்க. இப்போது கீர ஜென்ரேஷன்லாம் எல்லாம் வீடியோ கேமில் தான் கேம் ஆடிக்கிறாங்க. அந்த தத்துவத்தில் தாங்க இந்த கேமை தயாரிச்சுக்கிறாங்க. இந்த கேமுக்குள்ளே போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே கூட இருக்கிற டாக்ஸ்லாம் வின் பண்ணி கேமை ஜெயிச்சு எப்படி வெளியே வராங்கன்றதான் இதோட ஸ்டோரியே. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லைஃப் தான் கொடுத்துருப்பாங்க இந்த கேமில். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாகவே காமெடியாகவே இன்ட்ரெஸ்டிங்காகவே அப்படி பார்த்தாவே இன்னும் கொஞ்சம் பார்க்கணும்னு தோணும். போய் பாருங்கள். இதோட IMDB ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.9 கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி நேம் என்னென்னா ஜுமான்ஜி த நெக்ஸ்ட் லெவல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2019 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மூவியோட தொடர்ச்சினே இது சொல்லலாம். ஏன்னா அந்த கேமை முடிச்சுட்டு வந்த பிறகு இவங்க டீனேஜாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கேமை நம்ம ரீபூட் பண்ணி விளாடலான்ட்டு போவாங்க. போய் விளாடுவாங்க ஒருத்தன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ரூமில் பார்க்குறாங்க இவன் கேமுக்குள்ளே போயிட்டான் அப்படின்ட்டு. சரி, அவனை காப்பாற்றலான்ட்டு திருப்பின அந்த கேமுக்குள்ளே போகிறாங்க. அந்த கேமுக்குள்ளே போயிட்ட பிறகு அங்கே என்னென்ன நடக்குது, அங்கே இந்த கேமை எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்றாங்க இதோட ஸ்டோரியே. இந்த படம் செம்மையாக காமெடியாக இருக்கும். நம் ஜாக் பிளாக்கும் காமெடி பண்ணியிருப்பாரு. அதுவே தான் டாப் டக்கராக நம்ம கெவின் ஹார்ட்டும் டேவிட் ஜான்சனும் செம்மையாகவே காமெடியாக அட்டகாசமாக கலகியிருப்பாங்க. காமெடி மட்டுங்களா, ஆக்ஷன் கூட இருக்குங்க. இந்த மூவி பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதுவும் செம்மையாகவே சூப்பராகவே இருக்கும். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற மூவி நேம் என்னென்னா ஜானி டு த மைசூரியஸ் ஐஸ்லாண்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2012 தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஜோஸ் அவருடைய தாத்தா யாதன புக்கை வச்சு ஒரு ஐஸ்லாண்டுக்கு போகிறாரு. அது எப்படி போகிறான்ற அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு அவரோட வளர்ப்பு அப்பாவான நம்ம ராக் கொட்டிக்கிட்டு த ஐஸ்லாண்டுக்கு போகிறாரு. அங்கே போகிறதுக்கு ஹெலிகாப்டர் தேடிங்கிறது போல தான் அங்கே ஒரு அப்பம் பொண்ணும் இருக்காங்க. அவரோட ஹெலிகாப்டரில் போயிட்டு ஐஸ்லாண்டை அடைகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தாக்க தான் தெரியுது சின்ன சின்ன மிருகங்கள்லாம் அங்கே பெரு பெருசாக இருக்குன்ட்டு. அங்கே போயிட்ட பிறகு அவரோட தாத்தாவை கண்டுபிடிச்சு எப்படி வெளியே வராங்கன்றது அங்கே இதோட ஸ்டோரி. இந்த படமும் செம்மையாக காமெடியாக இருக்கும். இந்த படமும் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட ரேட்டிங் பார்த்தோன்னா 5.8 இருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற மூவி நேம் என்னென்னா தரான் டவுன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2003 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு காமெடி ஆக்ஷன் மூவிங்க. இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ராக் வந்து ஷெஃபாக இருப்பார். அவரோட பாஸோட மகனை பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் அமேசானுக்கு தூக்கிட்டு போயிடுது. நம்ம ஷெஃபான ராகை தான் காப்பாற்றி தூக்கிட்டு வர்றதுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டா பிறகு பார்த்தாக்கா இன்னொரு கும்பல் புதையில தேடி வருது. நம்ம ராகம் அதில் என்ட்ரி ஆகி அந்த புதையில தேடி கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, அவரை மீட்டுக்குன்னு வராரா இல்லையா, அதாவது பாஸோட மகனை, இதாங்க இதோட ஸ்டோரி. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா செம்மையா காமெடியாக கொடுத்துருப்பாங்க. இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.7 கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்டாக பார்க்க போகிற மூவி என்னென்னா ரிச் டூ வித் மவுண்டன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2009 தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ராக் பார்த்தீங்கன்னா டாக்ஸி டிரைவராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா விண்வெளியிலிருந்து பேசு தேவருது. அந்த பேசுங்க பார்த்தீங்கன்னா 2 ஏலியன்ஸ் இருக்காங்க. அந்த 2 ஏலியன்ஸ் மனிதர்கள் போல இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கோட வண்டியில் ஏறுறாங்க. நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்ட்டு ராகுகிட்ட சொல்கிறாரு. உடனே ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா கையில் கட்டி கட்டாக நோட்டு எடுத்து காமிக்குது. இதுதாண்டா ஜான்சன்ஸ் நம்ம ராகம் போகிறாரு. போய் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னாடியே நம்ம வில்லன்ஸ்லாம் துரத்தின்னு வராங்க. அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு அவங்க கேட்ட இடத்துக்கு போய் இறக்கி விட்டா அங்கே பார்த்தீங்கன்னா செம்மவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் இருக்கான். அவங்களுக்கு வந்து காப்பாற்றிக்கிட்டு வந்து அந்த 2 நல்ல ஏலியன்ஸ்லையும் விண்வெளிக்கு அனுப்புகிறாரா இல்லையா அப்படின்னு தாங்க இதோட ஸ்டோரியே. இதோட IMDB ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.7 கொடுத்துருக்காங்க. இந்த மூவி செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராகவே இருக்குங்க. இந்த மூவியோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலையா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.